ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புது சேனல். லிப்ஸ்டிக் போட்ட மீனை பாத்திருக்கீங்களா? கரடி எறும்பை பாத்திருக்கீங்களா? பாம்பு பறக்குமா? அதெல்லாம் பத்தி இன்னைக்கு பாப்போம். லிப்ஸ்டிக் போட்ட இந்த மீன் பேர் ரெட் லிப்டு பேட்ஃபிஷ். இது எங்க இருக்குன்னா பசிபிக் பெருங்கடலுக்கு கேலபகோஸ் தீவுல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மீன்னா நல்லா நீந்ததா செய்யணும், ஆனா இந்த மீனுக்கு அவ்வளவா நீச்சல் தெரியாது. அதனால அதோட விங்ஸ் வச்சு அது கடல் தரையில நடக்கதா செய்யும். விங்ஸ் வயலன் போடணும். இது ஒரு வகையான பட்டாம்பூச்சி. 2009 தான் இந்த வகையான பூச்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கே ஒரு ஏலியன் மாதிரி இருக்கும். இதோட தலை, கழுத்து, வயிறு, விங்ஸ் எல்லாமே முடியால நிறைஞ்சிருக்கும். கரடி எறும்பு, அதாவது பேண்டா ஆண்ட். ஆண்ட்னு நேம் இருக்கனால இது ஆண்ட் கிடையாது. இது ஒரு வகையான ரெக்கை இல்லாத குளவி. இதை கவு கிளர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கொத்தனுச்சுன்னா ஒரு மாடே கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்குது. சாதாரண குளவியால 22 நாள் தான் உயிரோட இருக்க முடியும். ஆனா இந்த குளவியால 2 வருஷம் வர உயிரோட இருக்க முடியும். லோலேண்ட் ஸ்ட்ரீக் டென்ரிக், இது ஒரு வகையான முள்ளம்பன்றி குடும்பத்தை சேர்ந்தது. இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மடகாஸ்கர் காட்டுல. இந்த முள்ளம்பன்றியால பாம்பு போல சவுண்டை எழுப்ப முடியும். பாக்குறதுக்கே சிரிப்பா இருக்கிற இந்த வெள்ளப்பஞ்சு பேரு தான் திஹாண்டூரன் ஒயிட் பேர். இதோட மூக்கும் காதும் இலை மாதிரி இருந்தது. இது வாழ்றத இலையில தான் வாழுது. டம்போ ஆக்டோபஸ், இது ஒரு குடை போல தோற்றம் அளிக்கும். இது உலகத்துல இருக்கிற எல்லா இடங்களிலும் காணப்படும். ஆழ்கடல்ல மட்டும் வாழக்கூடிய இந்த டம்போ ஆக்டோபஸ் மனுஷங்களை பார்த்தா பயப்படாது. பாபிட் வாம், இது ஒரு கடல்வாழ் புழு. வெறும் 3 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடிய இந்த புழு எப்பவுமே மண்ணுக்கடியில தான் இருக்கும். மண்ணுக்கடியில இருந்துட்டு இதோட இரையை துல்லியமா கணிச்சு இதால பிடிக்க முடியும். ஃப்ளைங் ஸ்னேக், கிரைசோபியன் அழைக்கப்படுற இந்த பறக்கும் பாம்பு இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் மட்டும்தான் காணப்படுது. இந்த பறக்கும் பாம்பால 100 மீட்டர் வரை பறக்க முடியும். அதாவது ஒரு சாதாரண ஃபுட்பால் கிரவுண்ட் அளவு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். See you on the next video. Thank you.